அருணாச்சலம் ரஜினிகாந்த் ஒரு அடிப்படை மனிதர் அவர் அவர்களின் மாகாண நகரத்தில் உள்ள ஒழுக்கமான குடும்பத்தைச் சேர்ந்த வதந்தியான நபர்களில் ஒருவரின் குழந்தை அவர் தனது முயற்சியின்மை உண்மைத்தன்மை மற்றும் உதவி செய்யும் மனப்பான்மை ஆகியவற்றிற்காக மிகவும் பிரபலமானவர் நகரத்து இளம்பெண்ணும் மேலும் அருணாச்சலத்தின் உறவினருமான வேதவல்லி தனது உறவினரின் அருணாச்சலத்தின் சகோதரியின் திருமணத்திற்கு வருகிறார் முதலில் அவள் அருணாச்சலத்தின் தோழனான அறிவழகனை அருணாச்சலம் என்று தவறாகக் கணித்து ஜோக்கரை மிஞ்சாத ஒருவன் எப்படி ஊர் முழுவதும் மதிக்கப்படுகிறான் என்பதை அறிந்து திகைக்கிறாள் என்னை சிந்தியதால் அருஞ்சலம் ஒருமுறை வழுக்கி அவள் மீது விழ அவன் தற்செயலாக அவளை முத்தமிடுகிறான் வேதவல்லி உண்மையான அருணாச்சலம் யார் என்பதையும் அவரது மென்மையான குற்றமற்ற ஆனால் முயற்சி செய்யும் இயல்பு யார் என்பதையும் கடைசியாக புரிந்து கொள்கிறார் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் நோக்கி தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள் மேலும் அவர்களது திருமண முன்மொழிவை அவர்களின் குடும்பத்தில் உள்ள வயதானவர்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்கிறார்கள் தவிர குடும்பத்தின் மூத்தவர்களான அருஞ்சலம் வேதவல்லியின் அற்புதமான தாயார் மூத்த வேதவல்லி அவள் அவனை ரசிப்பதில்லை தொடர்ந்து ஏளனத்தை காட்டுகிறாள் வேதவல்லியின் குடும்பத்தாரிடம் அவள் ஏதோ ஒன்றை வெளிப்படுத்துகிறாள் இது அருணாச்சலத்துடன் வேதவல்லியின் திருமணத்தை மறுபரிசீலனை செய்ய வைக்கிறது குடும்பம் அருணாச்சலத்தை ஒளிர செய்யாமல் வெளியேறியது அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது அருணாச்சலம் தனது இளமையுடன் இருக்கும் உடன்பிறப்பு தனது காதலியை தூக்கி எரிய முயற்சிப்பதைக் கவனிக்கிறார் மேலும் அவர் ஹீரோவாக நடிக்கிறார் அவனுடைய அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் அவள் பொருந்தவில்லை என்று அவனுடைய உடன்பிறப்பு அவளை திருமணம் செய்து கொள்ள மாட்டான் மூத்த வேதவல்லியை கோபப்படுத்திய அருணாச்சலம் தனக்கு நிகரானவராக ஆக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தனது மரபை அவளுக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறார் அவன் கழுத்தில் அணிந்திருக்கும் ருத்ராட்சத்தை தவிர அவனிடம் நேரடியாக எதுவும் இல்லை என்பதை அவள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறாள் ஏனெனில் அவன் அருணாச்சலேஸ்வரர் சரணாலயத்தில் காணப்பட்ட ஒரு வேட்டைக்காரன் அருணாச்சலம் அவள் கூடுதலாக அவனை அவமானப்படுத்துகிறாள் மற்றும் உட்குறிப்பு மூலம் அவனது வீட்டை விட்டு வெளியேறும்படி கோருகிறாள் அருணாசலம் சீனியர் வேதவல்லியின் அவமானத்தால் உடைந்து காயப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அருணாச்சலம் சென்னை நகருக்கு வந்து பீடா வியாபாரியான பீடா காத்தவராயனுடன் ஜனகராஜ் நட்பு கொள்கிறார் அவருக்கு பணி கொடுக்கிறார் அவர் ஒரு நாள் வேதவல்லியை சந்தித்து வேதவல்லியின் அப்பாவிடம் கோபித்துக் கொள்ள அவள் வீட்டிற்கு செல்கிறார் அருணாச்சலம் ஒரு சிறு குழந்தை நந்தினியை ரம்பா சந்திக்கிறார் ஒரு குற்றவாளி விலைமதி பெற்ற கற்கள் ஏற்றப்பட்ட அவளது பொதியை பிடிக்கிறார் காலியாக இருந்த சட்டியை காப்பாற்றியதற்காக நந்தினி ஏற்கனவே கேலி செய்ததால் அருணாச்சலம் தொடர்ந்து கேட்டதற்கு பிறகு அந்த பையை பெறுகிறார் நந்தினி அவருக்கு நன்றி தெரிவிக்கிறார் அதன் விளைவாக அவர் தனது தந்தையின் அமைப்பில் பணிக்கு உத்தரவாதம் அளிக்கிறார் அடுத்த நாள் அருணாச்சலம் பணியிடத்திற்கு செல்கிறார் அங்கு அவர் தனது ருத்ராட்சத்தை தவறவிட்டார் பணியிடத்தில் உள்ள அனைவருக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் உருளும் ருத்ராட்சத்தை அவர் பின்தொடர்கிறார் கடைசியாக அவரது ருத்ராட்சம் ரங்காச்சாரியின் விசு டேபிளில் விழுந்தது அருணாச்சலம் கூடும் அறைக்குள் செல்கிறார் ரங்காச்சாரி தனக்கு முன் எஞ்சியிருப்பதைக் கண்டு திகைக்கிறார் அவன் பெயர் என்ன என்று கேட்டான் அதற்கு அருணாச்சலம் பதில் சொல்கிறார் ரங்காச்சாரி அவர் உண்மையில் தனது மேற்பார்வையாளரான வேதாச்சலத்தின் குழந்தை என்பதை அவருக்கு தெரியப்படுத்துகிறார் அவருடைய முழு சொத்துக்கும் வாரிசு அருணாச்சலம் மற்றும் ரங்காச்சாரியின் கூட்டாளிகளான கலை பெருமாள் வி கே ராமசாமி பிரதாப் நிழல்கள் ரவி குரைன் கிட்டி மற்றும் விஸ்வநாத் ரகுவரன் ஆகியோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அருணாச்சலம் இளமையாக இருந்தபோது தொலைந்து போனதை ரங்காச்சாரி உணர்த்துகிறார் மேலும் அவர் தனது அப்பா குறிப்பிடும் பெயரையும் அவரது அப்பா வேதாச்சலத்தின் சாயலையும் வைத்து அவரை நினைவு கூர்ந்தார் அருணாச்சலம் கிடைத்தவுடன் வீடியோ டேப் விளையாட வேதாச்சலம் கற்றுக் கொடுத்ததாக அவர் கூறினார் அந்த டேப்பில் ஒரு பெரியவர் திரு வேதாச்சலம் அருணாச்சலத்தின் அம்மா மீனாட்சியை தன் அப்பாவின் ஆசைக்கு எதிராக எப்படி திருமணம் செய்து கொண்டார் பயண விபத்தில் திசை தெரியாமல் போய்விட்டதாகவும் இறந்துவிட்டதாக தவறாக கருதப்பட்டதாகவும் அவனது அம்மா அதை எப்படியெல்லாம் குழப்பி முடித்தார் என்றும் பேசுகிறார் அவளுடைய குறிப்பிடத்தக்க மற்றவரின் மரணம் தங்களுக்கு அருணாச்சலம் என்ற குழந்தை இருப்பதாக அவர் எழுதிய கடிதம் கிடைத்தது அவர் தனது பரம்பரையை ஒப்படைக்க இரண்டு வழிகள் இருப்பதாக கூறுகிறார் முன்னூறு மில்லியன் செலவாகும் கோரிக்கையை ஒப்புக்கொண்டு கொள்கைகளை திருப்திப்படுத்தும் வகையில் மூவாயிரம் கோடியே முப்பது பை இந்த சவாலின் விளக்கம் என்னவென்றால் அவர் பணம் மற்றும் அதன் ஆறுதல்களை அதிக உணர்திறன் கொண்டவராக ஆக்குவதாகும் எனவே அவர் ஏழைகள் மற்றும் ஆதரவற்ற மக்களுக்காக முப்பது பில்லியன்களை சாதுரியமாக செலவிடுவார் இந்த சவாலுக்கான விதிகள் நல்ல காரணத்திற்காக எந்த அர்ப்பணிப்பும் இல்லை எந்த ஆதாரத்தையும் கோருவதில்லை மாத இறுதியில் மற்றும் மிக முக்கியமாக சவாலை முடித்ததாக கருதி முப்பது பில்லியன் கொடுப்பார் என்பதை வேறு யாரும் உணரக்கூடாது அருணாச்சலம் முதலில் அழைப்பிற்கு பதிலளிக்காமல் டேப் தனக்கு போதும் என்றும் தனக்கு முன்னூறு மில்லியன் அல்லது முப்பது பில்லியன் தேவையில்லை என்றும் கூறிவிட்டு வெளியேறினார் எப்படியும் விஸ்வநாத் குரைன் பிரதாப் மற்றும் கலைப்பெருமாள் ரங்காச்சாரியைக் கொன்று முப்பது பில்லியனை அகற்றுவதை பார்க்கிறார் முப்பது நாட்களில் கோடியே எரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அருணாசலம் ஒப்புக்கொண்டார் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நால்வர் அதிர்ச்சியடைந்தனர் சோதனையில் வென்று அவர்களை உலகுக்கு திறப்பேன் என்று அருணாச்சலம் அவர்களுக்கு சவால் விடுகிறார் செலவுகளை சமாளிக்க நந்தினி அவரது உதவியாளராக நியமிக்கப்பட்டார் முதல் நாளிலிருந்து அருணாசலம் பல்வேறு உத்திகளை செயல்படுத்த தொடங்குகிறார் மேலும் நால்வர் கூடுவது எல்லா தடைகளையும் ஏற்படுத்துகிறது அதனால் அவர் தேர்வில் வெற்றி பெறவில்லை அருணாச்சலம் குதிரை பந்தயத்தில் பணத்தை வைக்கிறார் இது நிமிடங்களில் பணத்தை திறம்பட இழக்கும் ஒரு முறையாகும் நால்வரின் ஏற்பாட்டின் காரணமாக அவர் வேண்டுமென்றே மிகவும் பலவீனமான குதிரை வண்டியை பந்தயம் கட்டுகிறார் சக்தியற்ற குதிரை வண்டி அவருக்கு பணப்பார்சலை கொண்டு வருகிறது அடுத்து அவர் காவலர் பரிசு லாட்டரிகளை வாங்குகிறார் அது போதுமான அளவு பணத்தை வெல்ல அவருக்கு ஊக்கமளிக்கிறது பின்னர் அவர் தனது தோழர் அறிவழகனுடன் ஒரு திரைப்படத்தை உருவாக்குகிறார் அது தொழில்துறையில் குண்டு வீசும் என்று நம்புகிறார் எவ்வாறாயினும் விற்கும் சுதந்திரத்திலிருந்து அதிக பணப்புழக்கத்தை கொண்டுவரும் நால்வர்களால் அவரது ஏற்பாடு தவறானது கடைசியாக அவர் ஒரு கட்சியை தொடங்கும் சட்டமன்ற சிக்கல்களில் குதிக்கிறார் வரவிருக்கும் அரசியல் முடிவுக்காக தனது தோழருக்கு காத்தவராயன் என்று பெயரிட்டார் அவர் சுறுசுறுப்பாக தனக்காக லாபி செய்து அனைத்து பணத்தையும் மிக விரைவாக விடுகிறார் ஒரு கூட்டத்தின் போது காடவராயனின் சொற்பொழிவு தனிநபர்களை அவர் மீது பைத்தியமாக ஆக்குகிறது மேலும் அருணாச்சலம் ஒரு தனிநபரை நியமித்ததற்காக அவர்களை மன்னிக்கவும் என்று பிரகடனம் செய்கிறார் மேலும் அவருக்கு ஆதரவாக முடிவெடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார் எவ்வாறாயினும் நால்வர் கூட்டம் அரசியல் இனத்தைச் சேர்ந்த பல்வேறு தெரிவு செய்யப்பட்டவர்களை வெளியேற்றி காடவராயன் எம்பி யாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம் பி பதவியும் கட்சியும் சோதனையின்படி இரண்டு ஆதாரங்கள் என்பதால் இப்போது திகைத்து நிற்கிறார் அருணாச்சலம் எப்படியிருந்தாலும் அவர் காத்தவராயனை பதவியை விட்டு வெளியேற வைக்கிறார் மேலும் அவர் தனது கட்சியை சிதைத்து இரண்டு வளங்களையும் அழித்தார் கடைசியாக அவர் வெற்றி பெறப் போகிறார் கடைசியாக மீதமுள்ளவற்றை குட்பை பாட்டியில் செலவிடுகிறார் இடைப்பட்ட காலத்தில் வேதவல்லி அருணாச்சலத்தின் பண நெருக்கடியின் போது உதவி செய்யாததற்காக அருணாச்சலத்தை வசைபாடுகிறார் மேலும் நந்தினியுடன் அவருக்கு தவறான உறவு இருப்பதாக அவர் கேள்வி எழுப்புகிறார் அப்பாவின் முடிவுடன் திருமணத்திற்கு சம்மதிக்கிறாள் ஒப்படைப்பின் கடைசி நாளில் முடிவான நிமிடங்களில் அருணாச்சலத்தின் துணைவன் நால்வரின் திட்டத்தின்படி அதனால் அவனால் கடைசி நிமிடத்தை செலவிட முடியாது நந்தினி நான்கு பேரின் ஏற்பாட்டை ஒளிரச் செய்ய சில நொடிகளில் தோன்றுகிறார் மேலும் அருணாச்சலம் அவருக்கு இழப்பீடாக பணத்தை செலுத்துவதன் மூலம் மிக சமீபத்திய முப்பது வினாடிகளில் பணத்தை செலவழிக்கிறார் எனவே சோதனையில் வெற்றி பெற்றார் நந்தினியும் அருஞ்சலமும் ரங்காச்சாரியை நால்வரின் தவறான செயல்களைப் பற்றி உணர்த்துகிறார்கள் ரங்காச்சாரி கைப்பிடியை கழற்றி எச்சரித்து காவல்துறையில் அவர்களுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இருப்பினும் அவர்கள் அவர்களை கொல்ல நடவடிக்கை எடுக்கிறார்கள் தொடர் சண்டைகள் மற்றும் சண்டைகளுக்கு பிறகு அருணாச்சலம் அவர்களை போலீசில் ஒப்படைத்தார் ரங்காச்சாரி முப்பது பில்லியன் சொத்தை அவருக்கு விட்டுக் கொடுக்கிறார் ஆனால் அவர் அதை எடுக்கவில்லை மேலும் தனது அப்பாவின் விருப்பப்படி ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் செலவிடுமாறு கேட்டுக்கொள்கிறார் திருமண மேடையில் வேதவல்லியை இருகக்கட்டிக் கொண்ட அருணாசலம் தன் தந்தையுடன் ஊருக்கு திரும்புகிறார் அருணாசலம் தனக்கு உதவாததன் காரணத்தை வேதவல்லி புரிந்து அவனுடன் பழகினாள் மூத்த வேதவல்லி தன் தவறை புரிந்து கொண்டு அவர்களது திருமணத்திற்கு சம்மதிக்கிறாள் அருணாச்சலமும் வேதவல்லியும் கடைசியாக இணைகிறார்கள்